மீனா முதலில் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு முதல் முறையாக பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை. 2021 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ விடுமுறை பட்டியலில் அறிவிப்பு. அரசு மருத்துவர்களுக்கு உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் 50 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. நிவர் புயல் கரை கடந்தும் வெள்ளத்தில் மிதக்கும் சென்னையின் புறநகர் பகுதிகள். முடிச்சூர், வரதராஜபுரம், மணிமங்கலத்தில் மழைநீரில் தத்தளிக்கும் மக்கள். கடலூரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய பயிர்கள். புதுச்சேரியில் குளம் போல காட்சியளித்த சாலைகள், தண்டவாளங்கள். கடலூரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பயிர் காப்பீடு செய்யாதவர்களுக்கு நிதி உதவி என அறிவிப்பு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் துணை முதல்வர் ஓபிஎஸ், திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியவர்கள் ஆய்வு. தெற்கு வங்கக்கடலில் 29 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தென் தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்பென வானிலை மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் திறப்பு மீண்டும் அதிகரிப்பு. வினாடுக்கு 500 அடியில் இருந்து 1500 கனஅடியாக உயர்ந்தது. தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மீண்டும் பேருந்து சேவை தொடக்கம். சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் அத்தியாவசிய பணியாளர்களுக்காக இன்று முதல் மீண்டும் இயக்கம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு முதல் முறையாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது.